வெல்கம் டு ரிஷிவீர் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போவது ஜவ்வரிசி வடை. இது நார்த் சைடு வந்து சப்தானா வடைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்வது நம்ம பார்க்கலாம். 250 கிராமில் ஜவ்வரிசி எடுத்துப்போம். இது ஊற வச்சுடுவோம். ஈவினிங் ஸ்நாக்காக செய்யணுனாக்க காலையிலே ஊற வச்சுடுங்க. இல்லாட்டி நைட்டு காலையில் டிஃபனுக்கு செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ஒரு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துப்போம். நம்ம அரைச்சிட்டா இது கையில் இப்படி ஒட்டணும், அந்த மாதிரி பத ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சி நல்லா மசித்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதெல்லாம் ஒட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடிசாக போட்டுப்போம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு கப் வேர்க்கடலையை வந்து வறுத்து பொடி பொடிசாக உடச்சி மிக்சியில் அரைச்சிப்போம். அரைச்சிட்டு அதை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸை நம்ம வீட்டில் சமைச்சு கொடுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுமே வடை மாதிரி தட்டி போடலாம். இது ஒரு செகண்டில் திருப்பி விட்டால் போதும், உடனே திருப்பாதீங்க, திருப்பிட்டால் உடஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் திருப்பி விடுங்க. இது பார்த்தீங்களா, கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ரொம்ப வேக விடுவேண்ணா, ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் ஓரளவுக்கு வெந்தது தான். வேக விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்காது டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டால் போதும். இது கூட ஒரு கப் தயிர் எடுத்துப்போம். அதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லஸ்ஸி மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது வடை கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம லஸ்ஸியோடு தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். இது இப்போ வடையோடு சேர்த்து லஸ்ஸியை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணியும் பாருங்கள். அப்போ தான் பெல்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.